அதோட தொடர்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப வந்து இந்த தருஷ்மன் அறிக்கையில வந்து அவர் தருஷ்மன் நினைக்கிறேன் பேங்கே மோனுண்ட எக்ஸ்பர்ட் பேனல், தருஷ்மன் தலைமையில நியமிக்கப்பட்ட குழு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் வந்து மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமான குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதில் போத் பார்ட்டிஸ் இருதரப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எல்டிடி அண்ட் ஸ்ரீலங்கன் ஆர்மி என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த அறிக்கை விஷயம் வந்து கூட்டமைப்பு அல்லது தலைவர் சம்பந்தனால் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கடிதத்தின் வரைவு ஒன்றுதான் வெளியானது. அது இன்னும் உறுதி அனுப்பப்பட்ட கடிதம் வெளியாகல. ஆனால் அதில் இருக்குது, அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அது அந்த விஷயம் சம்பந்தமான சர்ச்சைகள் எழுகின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலமும் பாராளுமன்றத்தில் அதனை அந்த இருதரப்பு விசாரணையை வலியுறுத்தி அல்லது தர்ஷ்மன் அறிக்கையை மையப்படுத்தி அவர் பேசினார் என்ற ஒரு கருத்து இருக்குது. உண்மையாக தர்ஷ்மன் அறிக்கை சம்பந்தமாக உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் அப்படியான ஒரு உரியை ஆற்றினீங்களா? தருஷ்மன் அறிக்கை ஒரு அறிக்கை, எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் தரப்பால விசேஷமா தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தால குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பொய்யான வேண்டதை வந்து நாங்கள் நிரூபிக்கலாம் என்றதைத்தான் நாங்கள் தெளிவாக வந்து சுட்டிக்காட்டி கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் விக்கிலீக்ஸ் வந்து எடுத்து பாருங்க, கோட்டாபய ராஜபக்ச போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த கடைசி கட்டங்களிலே பாதுகாப்பு செயலாளராக அமெரிக்க தூதுவரை வந்து திரு பிளேக் அவர்கள் அப்பொழுது அவரை சந்தித்து இந்த நடவடிக்கை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், தாங்கள் முற்றுமுறுதாக வந்து தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ளே வந்து ஊடுருவி இருப்பதாகவும், ஆகவே அந்த ஊடுருவல் வந்து முழுமையடைந்து இருப்பதாகவும், தமிழக விடுதலை புலிகள் இந்த இடத்துல இருந்து தப்புறது வந்து கஷ்டம் என்ற விடயத்தை ஓர் முடியறதுக்கு கணிசமான மாதங்களுக்கு முன்பதாகவே வந்து அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த விக்கிலீக்ஸ் என்ற விடயம் வந்து வெளியான பொழுது நாங்கள் இதை தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், அரசாங்கத்துடைய ஊடுருவல் ஊடாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ளே சென்ற நபர்கள் இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்ற வகையிலே, இயக்கம் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே செயல்பட்டு இருக்கலாம் என்றதும் தான் இந்த இந்த விக்கிலீக்ஸ் என்ற விடயம் வந்து உறுதிப்படுத்துறதாக நாங்கள் தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம். இரண்டாவது, எங்களுடைய நிலைப்பாடு தமிழீழ விடுதலை உண்மையான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எந்த ஒரு போர்க்கூட்டத்திலையும் வந்து ஈடுபடவில்லை, ஒரு முழுமையான விசாரணை நடத்தினால் அதுக்கு முகம் கொடுத்து அந்த அந்த இயக்கத்துடைய நட்பெயரை வந்து உறுதிப்படுத்தலாம் என்றதையும் தமிழ் இனத்துடைய நட்பெயரை உறுதிப்படுத்தலாம் என்றதையும் தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். நான் வந்து போன வரவு செலவு திட்ட பாதுகாப்பு அமைச்சர் விவாதத்தில் வந்து கலந்து கொண்டு பேசின பொழுது அதுல வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டி கொண்டு இருந்த இடத்துல சுரேன் ராகவன் பின்னால் நின்று கத்தினவர் வந்து நீங்கள் ஒரு தரப்பை பற்றி தான் சொல்றீங்க, ஒரு தரப்பை மட்டும் விசாரிக்கல, ரெண்டு தரப்பையும் வந்து விசாரிக்கணும் என்று கத்துறேன், நீங்கள் அதுக்கு தயாரா, நீங்கள் அதுக்கு தயாரான்னு கேட்டு அப்ப நான் சொன்னேன் நாங்கள் பயப்பட இல்லை ஒரு விசாரணை, ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அந்த விசாரணை நடைபெற்றால் எங்களுடைய தரப்புல வந்து ஒரு புலிகள் நடக்கவில்லை என்றதை வந்து நாங்கள் நிரூபிக்கலாம். உண்மை வெளிவந்தால் அதன் பின்னணிகள் தெரிய வந்தால் ஸ்ரீலங்காவோட ஊடுருவல் போன்ற விடயங்கள் அனைத்தும் தெரிய வந்தால் நிச்சயமாக வந்து நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்றது மட்டுமல்ல, ரெண்டாவது ஏற்கனவே நீங்கள் சந்தேக நபர்களாக வந்து சுட்டி காட்டி இருந்தவர்கள் இல்லாட்டி இயக்கம் என்று சொன்னவர்களை வந்து நீங்க கொலை செய்துட்டீங்க, ஒரு விசாரணையும் இல்லாமல் வந்து நீங்க கொலை செய்துட்டீங்க, என்ன விசாரணை? இன்றைக்கு விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் கருணா, பிள்ளையார், டக்ளஸ் தேவானந்த, போர்க்காலத்துல வந்து அரசாங்கத்தோட வந்து அரசாங்கத்துக்கு முழுமையாக காப்பாத்தி இயக்கத்துக்கு வந்து ஒரு போர் நிறுத்தத்தை செய்து கொடுக்க கூடாது, ஆக்சிஜன் கொடுக்கற மாதிரி என்று சொல்லி கொண்டு வர தமிழ் தேசிய கூட்டமோட இருக்கக்கூடிய பிளாட் அமைப்பு தான் விசாரிக்கப்படும், அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த விதமான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் வந்து எடுக்கப்படவில்லை. எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் மிக தெளிவு, விசாரணை நடைபெறுவது
எங்களுடைய தமிழினத்துடையும் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டத்துடைய நட்பேரை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக அது அமையுமே தவிர வேற எதுவும் இல்லை என்றதை வந்து நாங்கள் சவால் விட்டு வந்து நாங்கள் சுட்டுக்காட்டுறதே தவிர இல்லை இயக்கம் புடைவிட்டது இயக்கம் புடைவிட்டபடியால் வந்து இயக்கம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்துல வந்து நாங்கள் இந்த ஒரு திட்டம் வந்து கருத்து தெரிவிக்க இல்லை. அது தமிழ் தேசிய கூட்டமோட பேச்சாளர் சுமந்திரன் வந்து சொல்ற கருத்து, இல்லாட்டி அவர் சார்ந்த கட்சி சொல்ற கருத்து, அதை ஏதோ ஒரு வகையில வந்து நியாயப்படுத்துறது வந்து எங்கட பெயரை நட்பெயரை இழுத்து எங்களையும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து காட்டி அவர் தப்ப பாக்குற அது அவருடைய ஒரு குணம், பிறந்த நாள்ல இருந்து இருக்கிற ஒரு குணம், அதுல இருந்து அவரை மீட்க இயலாது. அவர் எங்களுக்கு சம்பந்தமாக சொல்ற கருத்துக்களை பற்றி நாங்கள் பெரிய அளவில் வந்து அழட்டிக் கொள்ளக்கூடாது என்பதை வந்து நான் ஊடகங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன்.